ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலில் இன்னையோட ஒரு 10 டேஸ் ஆகிடுச்சு வீடியோஸ் போட்டு. ஸோ நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு பெங்களூருக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் தான் நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ சாரி, இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் கண்டினியூஸாக வரும். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வெங்காய சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். ஸோ தக்காளி இல்லாமல் வெறுமனே வெங்காயத்தை வச்சு செய்யறது சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் துவையிலாகவும் செய்யலாம், அந்தன்னு பார்த்தீங்கன்னா தோசை இட்லி எது கூட வேணாலும் நீங்கள் பேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். உளுத்தம் பருப்பு இந்த சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள்ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா வறுட்டும். அது வறுக்கும் போது காஞ்ச மிளகா வந்து 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இது வந்து காஞ்ச மிளகா வந்து காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகா சேர்க்குறீங்கன்னா கரெக்டாக ஒரு 3-4 மிளகாய் வந்து சேர்க்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, நல்லா பெருசாக கட் பண்ண வெங்காயம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம் நான் வந்து எடுத்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே போட்டு அது கூட கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இருந்துச்சு அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்குற இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து மசிஞ்சிடும். நீங்கள் மொத்தமாக சட்னிக்கு தேவையான உப்பு இப்போவே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது போக சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம சட்னியில் போட்டு அரைக்கிறப்போ நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அது புளி வந்து திரி திரியாக அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணியில் வந்து புளியை ஊற வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவு வந்து நல்லா வதங்கணும். இந்த அளவு நல்லா வெங்காயம் வதங்கினதும் இப்போ நம்ம இதில் வந்து அந்த புளி தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து புளியை நல்லா அலசிட்டு அப்படியே வேணாலும் சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து என்னோடய மிக்சியில் வந்து அவ்வளோ சீக்கிரம் அறியாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி மெத்தடில் வந்து சேர்த்துக்கேன். ரொம்ப கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸோட கம்மியாக தான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து நம்ம போட்ட தண்ணி இல்லாமல் நல்லா வதங்கி வரணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்ததும் நம்ம இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவு வந்து நல்லா வதங்கணும். ஸோ வெங்காயம் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, வெங்காயம் வந்து சரியாக வதங்காமல் இருந்துச்சுன்னா அது சட்னி அரைக்கிறப்போ கெட்டியான மாதிரி ஆகிடும், அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நாங்கள் வந்து தாளிப்பு கொடுக்க மாட்டோம். நீங்கள் வேணும்னா இதில் மேலே இன்னொரு தாளிப்பு கொடுத்துக்கலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய்.